ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலிருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிமெண்ட். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் சிமெண்ட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அதை பற்றியும், அந்த சிமெண்ட்டோட கெப்பாசிட்டி பற்றியும் பார்க்கலாம். சிமெண்ட்டில் 33 கிரேடு, 43 கிரேடு, 53 கிரேடு. இந்த கிரேட்லாம் என்ன சார்? அடுத்து டைப்ஸ், ஓபிசி, பிபிசி, பிஎஸ்சி. இந்த டைப்ஸ்லாம் என்ன சார்? அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிமெண்ட். சிமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிமெண்ட் வந்து என்னன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பைண்டிங் மெட்டீரியலா எல்லா பொருளுக்குமே யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது பிரிக் ஒர்க் பண்றப்ப ரெண்டு பிரிக்கு இடைவெளியா நம்ம கலவை போட்டு பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ற இடத்துல பைண்டிங் மெட்டீரியலா யூஸ் ஆகும். அதே ஒரு ஆர்சிசி நம்ம காங்கிரீட் போடுறோம்னா அந்த காங்கிரீட்டுக்கு பைண்டிங் மெட்டீரியல் யூஸ் ஆகும். மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல எல்லா இடத்துலையுமே சிமெண்ட் பைண்டிங் மெட்டீரியல யூஸ் ஆகுது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக ஒரு சிமெண்ட்டோட பேசிக் வெயிட், ஒரு மூட்டையோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? 50 kg. இதை தெரிஞ்சு நெக்ஸ்ட், ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட், ஓபிசி சிமெண்ட்டில் 3 கிரேட் இருக்குது. 33 கிரேட் இருக்குது, 43 கிரேட் இருக்குது, 53 கிரேடு. இந்த கிரேட்லாம் எதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சிமெண்ட் வந்து நம்ம காங்கிரீட் போடுறோம்னா அதை நம்ம பர்டிகுலராக ஒரு கியூப் பாக்ஸில் எடுத்து ஒரு 28 நாள் கழித்து அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி டெஸ்ட் பண்ணுறப்ப அதோட லோட் பை ஏரியா அப்படின்னு போட்டோம்னா நியூட்டன் பர் mm² ஒன்று ஃபார்முலா வரும். அந்த 33 கிரேடால் சிமெண்ட் யூஸ் பண்ண ஒரு காங்கிரீட் வந்து அதோட கிரேடு வந்து எவ்வளோ இருக்கும்னா 33 நியூட்டன் பர் mm² இருக்கும். இதே ஒரு 43 கிரேட் சிமெண்ட்டால் யூஸ் பண்ண கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னா 43 நியூட்டன் பர் mm² இருக்கும். அதனால தான் அதை 43. சேம் ப்ரொசீஜர் தான் 53 கிரேடுக்குமே. 53 கிரேடு வந்து என்னன்னா அதே தான், 28 நாள் கழிச்சு நம்ம அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா 53 நியூட்டன் பர் mm² இருக்கும். அதனால இது 53 கிரேடு. இப்போ 43 கிரேடு, இது 33 கிரேடு, 43 கிரேடு, 53 கிரேடு, இது எது எதுக்கு எப்படி செட்டிங் டைம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் அடுத்தபடியாக பிபிசி சிமெண்ட். பிபிசின்னு என்னன்னா போர்ட்லேண்ட் பொசிலானோ சிமெண்ட். ஓபிசியோட அட்வான்ஸாக வந்தது தான் பிபிசி சிமெண்ட். பிபிசி சிமெண்ட் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸில் ஒன்றும் கிடையாது. ஓபிசியில் நம்ம என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணோமோ மேக்ஸிமம் அதே சிமெண்ட் தான், ப்ளஸ் ஒரு 30% வந்து இந்த ஆஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளையர்ஸ். ஃப்ளையர்ஸ்னால் எங்கே வருதுன்னா இந்த நிலக்கரியை எரித்து வேஸ்ட் ஆகி வர ஆஸு. நெக்ஸ்ட் இந்த பெரிய எரிமலையெல்லாம் இருக்கும் அதோட ஆஸு. இந்த ஃப்ளையர்ஸ்லாம் நம்ம 30% யூஸ் பண்ணுறப்ப இதோட எந்த ஒரு கெமிக்கல் சேஞ்சஸும் சேஞ்ச் ஆகாதனால நம்ம பிபிசி சிமெண்ட்னு சொல்கிறாங்க. போர்ட்லேண்ட் பொசிலான சிமெண்ட். அடுத்தது பிஎஸ்சி, போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட். இந்த போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் பீச் சைட், அதாவது இந்த கடலோரமாக யாராவது வீடு கட்டுறவங்க எதாவது பண்ணாங்கன்னா அந்த இடத்துல பிஎஸ்சி சிமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓபிசினா என்ன, பிபிசினா என்ன, பிஎஸ்சினா என்ன. நெக்ஸ்ட்டு, ஓபிசியில் 33 கிரேட் இருக்குது, 43 கிரேட் இருக்குது, 53 கிரேட் இருக்குது மேக்ஸிமம். இப்போ இதெல்லாம் ஓகே சார், நாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லா ஸ்டோர்லையுமே அவைலபிளாக இருக்கிறது பிபிசி சிமெண்ட்டு தான். நான் மேக்ஸிமம் நீங்கள் எந்த ஒரு பில்டிங் எடுங்க, பில்டர்ஸாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்டர் கான்ட்ராக்டராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறது எல்லாமே பிபிசி சிமெண்ட்டு தான். ஏன் சார் ஓபிசி யூஸ் பண்ண மாட்டிருக்காங்க? ஓபிசி வந்து என்னென்னா எங்கேயாவது பர்டிகுலர் செப்பரேட்டாக தேவைப்பட இடம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இந்தமாதிரி பர்டிகுலர் எனக்கு ஓபிசி தான் வேணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கேட்குறவங்களுக்கு ஓபிசி தனியாக ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. அதில் தான் 33 கிரேட் இருக்குது, 43 கிரேட் இருக்குது, 53 கிரேட் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி அவைலபிளாக எல்லா ஸ்டோர்லையும் மேக்ஸிமம் 90% அவைலபிளாக இருக்கிறது பிபிசி சிமெண்ட் தான். இப்போ நம்ம எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, எந்த ஒரு பில்டர்ஸ் கிட்ட போங்க, எந்த ஒரு சிவில் கான்ட்ராக்டர்கிட்ட போங்க, அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யூஸ் பண்ணுறதுனா என்ன சிமெண்ட்னா பிபிசி சிமெண்ட். அடுத்தபடியாக சிமெண்ட்டோட எக்ஸ்பிரி டேட்டை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சிமெண்ட்டோட பேக்கில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் வரிசையாக போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டீன்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும், அது வந்து என்னென்னா டேட், அந்த மந்தில் எந்த டேட்டில் தயாரிச்சாங்க. அது பக்கத்துலேயே W ஒன்று இருக்கும். W வந்து என்னென்னா வீக், அந்த இயரில் எந்த வீக்கில் அது மேனுஃபேக்சர் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே மந்த் M இருக்கும், அது பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும், எந்த மந்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. அது பக்கத்தில் Y இருக்கும், அதாவது இயர், அதாவது எந்த இயர், 2019 2020 அப்படின்னு அந்த இயரோட இதை மென்ஷன் பண்ணிடுவோம். அது பக்கத்துலேயே ஒரு பர்சன்டேஜ் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து எதுக்குன்னா, அந்த சிமெண்ட்டில் எவ்வளோ ஃப்ளையர்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, 23 இல்லை ஒரு 33
அந்த பர்சன்டேஜை அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம சிமெண்ட்டோட லைஃப் டைமை பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம சிமெண்ட்டை ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம பில்டிங்கில் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம்னா மினிமம் 3 மந்த்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணி ஆகும். இல்லைன்னா அதோட ஸ்ட்ரென்த் அப்படியே கம்மியாகிட்டே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு எப்படி தெளிவாக சொல்லணும்னா, ஒரு சிமெண்ட் பேகை மந்த் வச்சு நம்ம அதோட ஏஜ் கால்குலேட் பண்ணுவோம். எப்படின்னா ஒரு சிமெண்ட் பேகை 3 மந்த்ஸ் வரைக்கும் வச்சுருந்தோம்னா அதில் வந்து ஒரு 20-30% அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாகிட்டே வரும். அது ஸ்ட்ரென்த்துனா பைண்டிங் ப்ராப்பர்ட்டியோட ஸ்ட்ரென்த் கம்மியாகிட்டே வரும். அடுத்தபடியாக ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த சிமெண்ட்டை வச்சு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 30-40% அந்த சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து, அதாவது அந்த சிமெண்ட்டோட உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் பவர்னு சொல்லுவாங்க, அந்த பவர் வந்து அப்படியே கம்மியாகிட்டே வந்துடும். இதே நீங்கள் ஒரு 1 இயர் பக்கமாக ஒரு பேக் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்னென்னா மேக்ஸிமம் ஒரு 50% அதோட ஸ்ட்ரென்த்து அப்படியே கம்மியாயிடும். அதனால தான் சொல்கிறாங்க சிமெண்ட்டை வாங்கினவுடனே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே எல்லாமே யூஸ் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா சிமெண்ட்டு மார்க்கெட்டில் என்ன அவைலபிளாக இருக்குது, நம்ம பில்டிங்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் என்னென்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும், நான் தெளிவாக மறுபடியும் சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் நம்ம மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கிறது மேக்ஸிமம் என்ன சிமெண்ட்னா பிபிசி சிமெண்ட், அதாவது போர்ட்லேண்ட் கொசிலோன சிமெண்ட் வந்து 90% எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். சப்போஸ் இல்லை எனக்கு ஓபிசி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டோர்காரர்கிட்ட முன்னாடியே ஒரு 10 டேஸ் இல்லைனா 15 டேஸ் முன்னாடியே ஆர்டர் பண்ணணும். மினிமம் ஒரு 50 பேக் இல்லை 100 பேக் நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் அவங்க தனியாக அதை வாங்கி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஏஜஸ்லாம் மினிமம் ஒரு சிமெண்ட் பேக்கை ஒரு 3-3 மந்த்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே ஃபைன், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீடு கட்டுமான சம்மந்தமாக டவுட் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.